God bless you all, my dear children. என்ன 12th வந்து இப்போ இன்னும் 1 monthல எக்ஸாம் வருது இல்லையா நமக்கு அப்ப என்ன பண்றது இந்த 1 monthல எப்படி நம்ம क्वेश्चन वाइज எப்படி எல்லாம் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண போறோம் என்னென்ன क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணா எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படினு ஒரு ஐடியா நமக்கு வந்துச்சுனா நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம அழகா நம்ம சேனலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம் இப்போ பாருங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா +2 ல 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாம வந்து 1 மார்க் எல்லாம் யோஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 மார்க் ஏதி 3 மார்க் ஏதி 5 மார்க் வரதுக்குள்ள டைமே கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு பத்தாம போயிடும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணனும் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு 15 मिनिट्स கொடுப்பாங்க அந்த 15 मिनिट्सல 1 மார்க்குக்கான ஆன்சர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கணும் நம்ம வந்து क्वेश्चन பேப்பர்லலாம் நம்ம மார்க் பண்ண கூடாது क्वेश्चन பேப்பர்ல நம்பர் எழுதற வர எதையுமே நம்ம பண்ண கூடாது நம்பர் எழுதிட்டு கீழ வச்சிரணும் பென்ன அதுக்கப்புறம் क्वेश्चन பேப்பரை ரீட் அவுட் பண்ணும்போது என்னெல்லாம் क्वेश्चंस வருது அப்படினு சொல்லிட்டு நம்ம மொத்தம் படிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மார்க்கல என்ன பண்ணனும் அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது இதுக்கு இந்த ஆன்சர்ஸ் வரும் அப்படினு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா சரி அதுக்காக 1 மார்க் விட்டுட்டு வரக்கூடாது இப்போ நம்ம 5 மார்க்கல எதெல்லாம் அட்டெண்ட் பண்ணா ஷியரா மார்க் வரும் அப்படிங்கறத நம்ம முதல்ல क्वेश्चन பேப்பரோட கீ தான் பார்க்க போறோம் எல்லாமே என்னென்ன மாதிரி அட்டெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கற ப்ளூ பிரிண்ட் தான் அதை எடுத்தேனே நான் இப்ப 5 மார்க்ஸ் சொல்றேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த क्वेश्चन புக்ல எந்த பேजेसல நீங்க படிச்சீங்கனா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிட்டு நான் உங்களுக்கு வந்து நிறைய वीडियोस போடலாம்னு இருக்கேன் கொஞ்சம் பாருங்க 12thல பார்ட் 4 5 மார்க் क्वेश्चंसல மொத்தம் நமக்கு 35 மார்க்ஸ் இருக்கு 35 மார்க்ல 35 நமக்கு எடுக்க முடியுமானா சம்டைம்ஸ் இந்த பாராகிராஃப் क्वेश्चंसல 5 ফুল மார்க் போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்க அப்படினு சொன்னா நீங்க 5 ফুল மார்க் நீங்க வாங்குறீங்க அப்படினு சொன்னா உங்க பாராகிராஃப் உங்களோட பாராகிராஃப் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அவுட்ஸ்டாண்டிங்னா கொஞ்சம் கூட ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க கூடாது கிராமட்டிகல் எரர் இருக்க கூடாது அதுக்கு அப்புறம் நிறைய கோட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல சைடு ஹெட்டிங்ஸ் கொடுத்து அத அழகா பக்கவா எழுதினாதான் எக்ஸ்ட்ராஆர்டினரி பாராகிராஃப்க்கு மட்டும் தான் 5 ফুল மார்க் போடுவாங்க இல்லனா மேக்ஸिमम 4 மார்க்ஸ் தான் போடுவாங்க அந்த 4 மார்க்ஸும் நிறைய ஸ்பெல்லிங் கிராமட்டிகல் எரரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் நிறைய இல்லாம கோட்ஸ் எல்லாம் இல்ல ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதல ஆனா ஓரளவுக்கு நீங்க வந்து ஒரு 1 பேजेस எழுதிருக்கீங்க 1 to 1.5 பேजेस எழுதிருக்கீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு ஆனா நல்லா எழுதிருக்கீங்க கோட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய கோட்ஸ்னா என்னதுனா கோட்டேஷன்ஸ் நிறைய ப்ராவர்ப் நம்மளோட திருக்குறள் அந்த மாதிரி கோட்டேஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கோட்டேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம நீங்க எழுதிருக்கீங்க அப்படினா 4 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா வாங்கலாம் அப்ப 4 மார்க்ஸ் வாங்கணும் அப்படினு சொன்னா நாம ফুল பாராகிராஃப் ஒரு லெசனோட அந்த மொத்த கிஸ்ட வந்து நம்ம அழகா பாராகிராஃப் பாராகிராஃபா போட்டு நம்ம சைடு ஹெட்டிங்லாம் போட்டு அத நம்ம படிக்கணும் சரி அட்லீஸ்ட் இப்ப எல்லா அவ்வளவு தூரம் படிக்கவே முடியல எனக்கு இவ்ளோ என்னால வந்து 1 or 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிரேன் 1 or 2 கிராமட்டிகல் எரர் பண்ணிடுவேன் அப்படினா அட்டெண்ட் பண்றவங்க எல்லாரும் மினிமம் 3 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தாராளமா பாராகிராஃப்ல முடியும் அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து இந்த இது மூர்த்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா சோ ப்ரோஸ் பாராகிராஃப்ல மினிமம் எல்லாரும் 3 மார்க்ஸ் எடுக்கலாம் நாம என்ன பண்றோம் இது நான் பாராகிராஃபே படிக்கலையே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிரோம் பாராகிராஃப் क्वेश्चंस எல்லாம் விட்டுட்டு வந்துட்டா விட்டோம்னா நமக்கு ப்ரோஸ்ல போயம் போம்ல அதுக்கு அப்புறம் நமக்கு சப்ளிமெண்டரி இது வந்து ஹின்ஸ் டெவலப்பிங் இது ரெண்டுதுலயும் கம்ப்ளீட்டா 10 மார்க்ஸ் போய்டும் சோ உங்களால மினிமம் வந்து 4 to 6 மார்க்ஸ் தாராளமா எடுக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணனும் அட்டெண்ட் பண்ணனும் அட்டெண்ட் பண்ணாதான் முடியும் அப்ப அட்டெண்ட் பண்ணி மினிமம் நம்ம 3 ஆவது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத இப்ப நான் அடுத்து சொல்றேன் அதுக்கு முன்னால ப்ரோஸ் பாராகிராஃப் எப்படி வரும்னா 1 out of 2 ரெண்டு பாராகிராஃப் क्वेश्चंस கொடுப்பாங்க அதுல ஒன்னு தான் நீங்க எழுத வேண்டியிருக்கும் அந்த ரெண்டு பாராகிராஃப்ல என்ன பண்ணுவாங்க ஒரு பாராகிராஃப் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல இருந்தோ அடுத்த பாராகிராஃப் அடுத்த லாஸ்ட் 3 லெசன்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்ப ரெடியூஸ்டு சிலபஸ்ங்கிறதுனால நீங்க 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாவும் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் இந்த ரெண்டு லெசனோட பாராகிராஃபை மட்டும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான 5 மார்க்ஸ் இல்லனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் சோ அந்த 3 மார்க்ஸ்க்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஹோம் பாராகிராஃப் பாத்தீங்கன்னா அதுக்கு 5 மார்க் ஒண்ணே ஃபர்ஸ்ட் 3 ஹோம்ல இருந்து வரும் அடுத்தது ரெண்டாவது போயம் பாராகிராஃப் வந்து அடுத்த 3 ல இருந்து வரும் இப்போ ரெடியூஸ்டு சிலபஸ்னா உங்களுக்கு அந்த அவர் கேஷனாட்ரியும் ஆல் தி வர்ட்ஸ் ஸ்டேஜ் ரெண்டுத்துக்கு மட்டும் நீங்க பாராகிராஃப் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா 3 மார்க்ஸ் எடுத்துடலாம்
ஃபோர் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. சரி அடுத்தது சப்ளிமெண்ட் ரீடர். சப்ளிமெண்ட் ரீடர் வந்து அதே மாதிரி இப்போ த்ரீ சப்ளிமெண்ட் ரீடர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ளிமெண்ட் ரீடர் என்ன அதனோட நேம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா அதை எழுதின ஆத்தர் படிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. 99.9% உங்களுக்கு ஹின்ஸாக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஹின்ஸ் டெவலப்பிங்கை நீங்கள் ஜஸ்ட் சைட் ரீடிங் போட்டு டெவலப் பண்ணிங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக உங்களால் அதுவும் அவங்களே பாயிண்ட்ஸை கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஹெட்டிங் எழுத போகிறீங்க, அது யார் எழுதுனதுக்கு அந்த கதையை எழுதுறதுன்னு எழுத போகிறீங்க. எழுதினா இதில் மினிமம் 3 மார்க்ஸ் உண்டு. அப்போ இந்த 15 மார்க்ஸில் நாம் அட்லீஸ்ட் 9 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், 3, 4, 12 மார்க்ஸ் வரும். ஸோ கம்ப்ளீட் 15 வருமானா 15 வர்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அதுக்காக ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட் 12 மார்க்ஸு நம்ம எப்படி எடுக்கிறது, 12 மார்க்ஸ் கூட முடியல எனக்கு நிறைய இங்கிலீஷ் எல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவெல்லாம் எழுத தெரியல அப்படின்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக இது 3 அட்டன் பண்ணால் 9 மார்க்ஸ் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாங்கிறது நீங்கள் 41st question அட்டன் பண்ணும்போது ப்ரோஸ் பேராகிராஃபில் டாபிக் என்ன, 2 ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட் லெசனுக்கு, அப்புறம் ஆத்தர் அவரோட பேர் அழகாக அப்படி நீட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் க்வெஸ்சன் ஆன்சர்ஸோட ஹின்ஸை வந்து மனசில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யா நரேட்டர் வந்து அவங்கள எங்கே மீட் பண்ணுறாரு, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா இல்லையா, யாரெல்லாம் மீட் பண்ணுறாரு, நிக்கோலா ஜேக்கோபாவா. ஸோ அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. அடுத்த ஹிண்ட் என்னென்னா அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக டிரைவர் ஏன் வந்து அவர் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணார். அடுத்தது என்னெல்லாம் வாட் ஆர் த வேரியஸ் ஜாப்ஸ் டன் பை த சில்ட்ரன். அப்போ என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க, ஸ்ட்ராபெரி செல்லிங் பண்ணாங்க, நியூஸ் பேப்பர் பண்ணாங்க, கைடாக இருந்தாங்க, ஷூ பாலிஷிங் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஜாப் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, டிக்கெட் புக்ஸ் பண்ண புக் த டிக்கெட்ஸ் பண்ண ரேட்டரு. ஸோ இந்த மாதிரி இந்த வேரியஸ் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ இதை பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஏன் வந்து அவங்க ஃபுட்டுக்கும் க்ளோத்ஸுக்கும் ஏன் மணி ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எந்த பேராகிராஃப் படித்தாலும் ஹின்ஸை வந்து மனசில் நம்ம முதல்ல லைனாக வச்சுக்கணும். அது வந்து உங்களோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸே உங்களோட ஹின்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பேராகிராஃப் எழுதும்போது அந்த ஹின்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். பாருங்கள் லூசியாக என்னதுனால சஃபர் ஆனால், அதுக்கப்புறம் அவங்க ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஜெர்மனுக்கு அகெயின்ஸ்டாக ஏன் பண்ணாங்க, பிகாஸ் அவங்க வந்து வார் வந்து த்ரூவெட்டு த ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாரையும் தூக்கி எறியப்பட்டார்கள், வீதிக்கு தூக்கி எறியப்பட்டார்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னா அவங்க அப்பா வீடோடு ஃபாதரு, அதனால வந்து அவரும் வந்து இறந்து போயிடுறாரு, அக்கா மட்டும்தான் இவங்க 3 பேர் தான் இல்லையா, அப்போ ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எதனாலன்னா அந்த வார்னால. ஸோ அதனால தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து அகெயின்ஸ்ட் ஜெர்மன்லாம் அவங்க வந்து இதுவாக இருந்தாங்க. அடுத்தது பாருங்க கடைசியாக என்ன பண்ணுறோம், அவங்களோட சின்சியாரிட்டி. அவங்க என்ன வேணால் சொல்லலாம், சின்சியாரிட்டி சொல்லலாம், ஆனஸ்டி, லவ் டுவர்ட்ஸ் அ சிஸ்டரு, டிவோஷனு, அவங்க வந்து எந்த அளவுக்கு டிவோட்டடாக இருந்தாங்க தன்னோட சிஸ்டர் காப்பாற்றுறதுலே ஆகட்டும், சின்சியராக உழைச்சி தான் சம்பாதிக்கணுங்கிறதுலே ஆகட்டும். அப்போ நொபிலிட்டி டு ஹியூமன் லைஃபுக்கு ஒரு புது ஒரு எனக்கு இதுவை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹின்ஸாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கதையை அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக இது வந்து உங்களுக்கு நோட் மேக்கிங் கூட இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி பையன்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட அப்பியரன்ஸு, அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அவங்க அக்கா என்ன, அவங்க அக்கா என்னதனால சஃபர் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி இந்த ஜெர்மன் மூமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அக்கா போய் எப்படி போய் பார்க்குறாங்க எல்லாரும். ஸோ கடைசியாக வந்து அவங்களோட கேரக்டர்ஸ். இதை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா, இதை வந்து அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸே நீங்கள் வந்து அழகாக மனப்பாடம் பண்ணி அழகாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2-3 மார்க்ஸ் கண்டிப்பாக அந்த பேராகிராஃப் கிடச்சிடும். ஸோ 4th mark வேணும்போது தான் நமக்கு டைட்டில், சப்ஹெட்டிங், கொட்டேஷன்ஸ் இதெல்லாம் அது வந்து நம்ம அந்த ஃபுல் பேராகிராஃபை நம்ம ஃப்ளூயண்ட்டாக எழுதும்போது அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். 5th mark எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்போது இதே மாதிரி இந்த 2 ஜென்டில்மேன் ஆஃப் ரனோவும் இப்போ ரெடியூஸ்டு சிலபஸ்ங்கிறதுனால இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவும் படிச்சுக்கலாம் ஓகேவா. நார்மல் சிலபஸ் இருக்கும்போது நைஸ் கப் ஆஃப் டீ. ஸோ 3 பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸோட பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்மளால் 1 பேராகிராஃபை சூப்பராக எழுத முடியும். இதே மாதிரி தான் போம்லேயும், அந்த போம் என்ன, போயட் யார், அந்த போயட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அந்த போயிலமில் என்னெல்லாம் வந்து நம்மளோட போயட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இப்போ வந்து ரெடியூஸ் சிலபஸ்னால அவர் கேஷ்னாட்ரியும் ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டேஜ், ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டேஜ் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
இல்லையா? ஏன்னா ஒவ்வொன்றும் மொத்தம் எத்தனை 7 ஸ்டேஜஸ் இருக்குன்னு போது நீங்க அந்தந்த ஸ்டேஜஸ பத்தி டிஸ்கிரைப் பண்ணி அழகா தப்பு இல்லாம எழுதினாலே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஃபென்ட், செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் பாய், தேர்ட் ஸ்டேஜ் லவ் பாய், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து யாரு சோல்ஜரு, ஃபிஃப்த் ஸ்டேஜ் யாரு நம்மளோட ஜட்ஜு, சிக்ஸ்த் ஸ்டேஜ் யாரு அந்த லூஸ் பேண்டலூன்ஸ் இருக்கும், ஷாங் ஷாங் பீரியட்னு சொல்லுவாங்க, தோல் எல்லாம் சுருங்கி இருக்கிறது, செவன்த் ஸ்டேஜ் என்ன, செகண்ட் சைல்டுஹுட் அப்படின்னு அந்த 7 ஸ்டேஜையே நீங்க அழகாக அதனுடைய ஸ்டேஜ் என்ன, ஸ்டேஜில் வர கேரக்டர் என்ன, நமக்கு கேரக்டரும் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. இன்ஃபேன்ட்னா என்ன பண்ணும், மியூவிங் அண்ட் பியூக்கிங் சொல்லியிருக்கோம், ஸ்கூல் பாய்னா நாட் வில்லிங் டு கோ டு ஸ்கூல் லைக் எ ஸ்னேயில் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அதனோட கேரக்டர். சோல்ஜர்னா எப்படி இருப்பார், அதுக்கப்புறம் ரெடி டு குவாரல் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் அந்த ஸ்டேஜை மனப்பாடம் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டேஜ் நம்மளோட வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அந்த போம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த பேராகிராஃப் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போயம் பேராகிராஃப் எப்படி பண்ணுறது, ப்ரோஸ் பேராகிராஃப் எப்படி பண்ணுறது, அதில் மினிமமாக 3 மார்க்ஸ் எப்படி வாங்கிடுறது ஓகேவா, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 4 and 5 நம்மளோட எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் ரீடர். சப்ளிமெண்ட் ரீடர் வந்து உங்களுக்கு ஹின்ஸ் டெவலப்பிங் வரும். சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் தான் உங்களுக்கு 43rd க்வெஸ்சனாக வரும். அது வந்து 99.9% உங்களுக்கு வந்து என்னவாக கொடுப்பாங்க, ஹின்ஸ் டெவலப்பிங்காக கொடுப்பாங்க. நான் எப்படி உங்களுக்கு ப்ரோஸ் பேரா போம் பேராலெலாம் வந்து உங்களுக்கு ஹின்ஸை ஞாபகம் வச்சுக்க சொன்னோம், நமக்கு இந்த ஹின்ஸ் அவங்களேவே கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த கதையை பார்த்தோடனே அக்ஸியானோ அப்படின்னு வருதா, ஓகே இது காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் லியோ டால்ஸ்டாயோட ஸ்டோரி அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃபை எழுதினவரு அந்த கதை பேர், அதை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அதே மாதிரி ஹெட்டிங்கும் அந்த எழுதின அந்த ஆத்தர் பேரும் எழுதிட்டு அந்த ஹின்ஸையே நீங்கள் ஞாபகம் வச்சு 2-3 பேராகிராஃபாக நீங்கள் வந்து உங்களால் ஸ்பிளிட் பண்ண எழுத முடியுனா எழுதினாங்களே உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் ஹெட்டிங் போட போகிறீங்க, அது எழுதின ஆத்தர் போட்டுருவீங்க சரியா, அதை நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீங்கள் எழுதுனீங்கன்னா 4 மார்க்ஸு. ஹின்ஸ் டெவலப்பிங்கில் நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா 5 மார்க்ஸ் கூட போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 41, 42, 43 இது மூணு 5 மார்க்கும், ஃபஸ்ட்டு ப்ரோஸு, ரெண்டாவது போவும், மூணாவது சப்ளிமெண்ட்ரிலேருந்து எப்படி வாங்குதுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 44th க்வெஸ்சன் என்னவாக வரும், அதை நாம் எப்படி அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி அட்டன் பண்ணால் நம்மளால் மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன்.